அடுத்த முறை கீரை வாங்கினா கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வெல்கம் டு காயிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். கீரை வச்சு ஒரு சாதம் செய்யலாம் வாங்க. இந்த கீரை சாதம் வந்து நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட செஞ்சு கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா கீரை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிறு கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை வந்து ரொம்ப எலசாக இருக்கிறனால கீரையும் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தண்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கீரை ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு தாலுமே வந்து ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரலையும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் பூண்டை வந்து முழுசாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்குறப்ப இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை இப்படி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இதை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமே ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிறப்ப வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், ரொம்ப டார்க்காக பண்ணிடாதீங்க, லைட்டாக வதக்கிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நல்லா பொடியாக கூட கட் பண்ணிக்கோங்க. இந்த கீரை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கீரையை வந்து நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். கீரை பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கவர் பண்ணாதீங்க, கவர் பண்ணாமையே இது வந்து நல்லா வேகட்டும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, இந்த கீரையிலேருந்தே தண்ணி வெளியில் வரும், அதுலேயே இது வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா வெந்தாச்சு. கீரை பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வேக வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்தாச்சு, ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூள் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு அதுக்கப்புறம் நெய் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து முன்னாடி நாளோட ரைஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. காலையில் குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாத டைமில் வந்து கீரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே போல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் காயூஸ் கிச்சனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.